தல ஜெயிப்பார் தளபதி. துணிதெல்லாம் ஜெயிக்கும் ஓகேவா, வாரிசா ஜெயிக்கும் ஓகேவா. அதனால வந்து போயிட்டு துணிவு பாருங்க. விஜய் ரசிகரும் அஜித் ரசிகரும் விஜய் தான் ஓட்டு போடுவாங்க. தலையா தளபதியான்னு கேட்டா கமல் மாதிரி புரியாமையே பேச அவரும் சொன்னாரு. என் தம்பி சொன்னாரு அவரும். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. 5 தொகுதி. ஒரு ஓட்டு ஒரு ஓட்டுக்கு இல்லைண்ணா, ஒரு இடத்துக்கு 1 லட்சம் ஓட்டு. ஒரு சந்தில் 2வது ஓட்டில் 2 லட்சம், 3வது ஓட்டில் 3 லட்சம், 4வது ஓட்டில் 4 லட்சம். அவர் தான் பட்டுன்னு கேச்சிருவாரு. தலை ஜெயிப்பார் தளபதி. துணிவுதான் ஜெயிக்கும் ஓகேவா, வாரிசா ஜெயிக்கும் ஓகேவா. அதனால வந்து போயிட்டு துணிவு பாருங்க. தளபதி தான் தலைவா, தலை தளபதி தான் என்றும் அஜித்தோ விஜயோ ஒன்னா இருப்போம். இப்போ விஜய் ரசிகரும் அஜித் ரசிகரும் விஜய் தான் ஓட்டு போடுவோம். தலையா தளபதியான்னு கேட்டா கமல் மாதிரி புரியாமையே பேச தளபதி நான் பசு ஓட்டு நான் தான் ஓட்டுக்குது. ஓட்டு தளபதி தான். சீமானன் ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுமோனு வேற பயமா இருக்கு. சீமானா விஜயம் ஒன்னா தானே இருப்பாங்க. அரசியல அவரும் சொன்னாரு. என் தம்பி சொன்னார் அவரும். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. தம்பி சொன்னால் உடனே ஓட்டு போடுவீங்க? ஆமாப்பா. இப்போ உன் அண்ணன் சொல்கிறாங்க இன்னும் நீ ஓட்டு போட மாட்டியா? நீ சரி ஓட்டு போடாத. நீ யார் என்ன போடணும்? யாருக்கு யாரு சொல்லு? அம்மா இருந்தா எங்கேயோ நான் போயிட்டு இருப்பேன். ஜெயலலிதம்மா இருந்தா கோயம்பேடு. இதெல்லாம் கிண்டல் ஏற்றக்கூடாது. கலகலம் கோயம்பு. ஜெயலலிதம்மா இருந்தா எல்லாரையும் வாழ வைப்பாங்க. என்னது? எல்லாரையும் வாழ வைப்பாங்க. கலைஞர் சாரை வாழ வச்சிடறாரு. ஸ்டாலின் சாரை வாழ வச்சிடறாரு. அவங்க கூட இருக்கிறாங்க அவங்க தான். இப்போ சார் கூட இப்போ நான் உங்க கூட இருக்கிறேன். எப்பா அவன் இதுப்பா, எப்பா அவன் இதுப்பா அவனு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கூட இருக்கிறவங்க. ஆஃபீஸ் போயிடுறேன். ஆ ஒரு படத்துல வச்சுறேன். மனிதன் அதில் கிண்டல் ஏற்ற கூட இருப்பா. சாப்பிட்டேன் சார் நிற்பேன். அப்போ 2000 ஒரு நாளைக்கு. அப்போ 2000 இதெல்லாம் கிண்டல் எத்தனை மாதிரி பண்றியோ அது சொல்றவங்க சொல்லட்டும் சார். எனக்கு எம்எல்ஏவா வாணா? எம்ப கஷ்டம் எம்ப சாப்பாடு. விஜய் சார் ஒரு லட்சம் பேர் போடுறாங்க. போடலாம் ஆண்டு மீது
அஞ்சு தொகுதி. ஓட்டேரி ஓட்டேரி ஒரு தொகுதி. சூப்பர் சூப்பர். அயனாவரம் மார்க்கெட்டு. அயனாவரம் மார்க்கெட்டு ஒரு தொகுதி. சூப்பர் சார் சூப்பர். பொர்சாகம் ஒரு தொகுதி. பொர்சாகம் பொர்சவாக்கம் பொர்சவாக்கம் மூணாவது தொகுதி. சூப்பர் சார். பட்டாளம் பட்டாளம் பட்டாளம்னா என்ன சார் புரியல. பட்டாளம் பட்டாளம்னா இந்த அஞ்சனாப கோயில். அந்த என்ன கோயில் அந்த சார்? அஞ்சனாப்பா கோயில். அஞ்சனாப்பா கோயில் ஆஞ்சநேயரப்பா. ஓ ஆஞ்சநேயரப்பா தொகுதி. அது ஒரு தொகுதி. இது நாலரை தொகுதி வந்து சார். இன்னொரு அரை தொகுதி. நாலு தொகுதி. நாலு தொகுதி. இன்னொரு அஞ்சாவது தொகுதி சார். உனக்கு ஏன் உங்கள் வீட்டில் சாப்பாடு வருது அதால் தான் சாப்பிட்டு விட்டு போயிடுறேன். விஜய் சாரு கஷ்டப்பட்டு வந்தார் அதால் தான் உங்களுக்கு பொறுப்பு. ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட மாட்டேன். வீட்டில் சாப்பாடு தான். நீ ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்ற அவர் வீட்டு சாப்பாடு சாப்பிட்ற. விஜய்த்து யாரும் நிக்க மாட்டான். யாரும் நிக்க மாட்டான். அப்ப அண்ணன் ஜெயிச்சிருவாரு விஜய். அவன் பையன் சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்தி அது மூசுக்கு மட்டும் வந்துட்டு பாரு. விஜய் பையனைப்பாரா? விஜய் பையன் வந்து விஜய் இருந்து விஜய் பையன் அப்பா இருக்கிற வரைக்கும். இப்போ நான் எங்கள் அப்பா இருக்கிறாரு. எங்கள் அப்பா ஓட்டு. எங்கள் அப்பா எம்எல்ஏ. எம்எல்ஏ அவர் இல்லைன்னா நான் இருப்பேன். அதுக்காக சிவா இந்த தடவை தான் விஜய் வந்து இதுக்கே வராரு நிற்க போறாரு. சரியா? அவரை எதிர்த்து யார் நிற்கலாம்? உதயநிதி நிற்கலாமா? ஆ இருக்கலாம் இருக்கலாம். உதயநிதியா விஜயன்னு பார்க்குறப்ப யாருக்கு ஓட்டு கொடுங்க? ரெண்டு பேருக்கும் ஓட்டு போடுவோம். கள்ள ஓட்டுலாம் போட மாட்டேன். நான் விஜய் தான் போட்டுருவேன். அவரும் முக்கியம் தான். ஏன்னா நான் பக்கா விஜயரசியா. நான் பிறக்கும் போதே விஜயரசியர். போதே தெரியாம பண்ணிட்டேன். ஓட்டு அரசியல்வாதியும் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு இதை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி குடியின் இருக்கிறேன், நான் வந்தால் ரோடு நல்லா போட்டு தரேன், இந்த வந்தால் இதை நான் இதை அடைச்சி தரேன், கடன் அடைக்கிறேன், அந்த மாதிரி பண்ணாங்க. விஜய் வந்து என்னத்த அடைப்பார்? ஃபஸ்ட்டு தண்ணி தான் கொடுப்பாரு. தண்ணி கொடுப்பாரா? எங்கேருந்து பிடிச்சி கொடுப்பாரு? தண்ணி போ தண்ணியை எல்லாத்திலையும் சொல்லி தண்ணி போட வைப்பார். தண்ணி தான் உயிர். தண்ணி போட வைப்பாரா? குடிமகன் குடி கொடுப்பாரு? குடி இல்லை குடியர் தண்ணி. தண்ணி எந்த தண்ணி? எனக்கு ரெண்டு தண்ணி இருக்கு சிவா. குடியர் தண்ணி குடிநீர் குடிச்சா அதுக்குதான் பசி. தண்ணி அப்புறம் அரிசி அப்புறம் எண்ணெய் அது இது அவரே கொண்டு வந்து வீட்டுக்கு வீட்டில ஆளுங்க வச்சிருப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். பணம் இருக்குது. எங்க இருக்கு? ஆ இப்போ நீ எதுக்கு வந்துடுற? எதுக்கு வந்துருக்கா புரியலையே. நீ இங்கே எதுக்கு வந்துடுற? நான் என் பொழப்பு பார்த்துட்டு இருக்கேன். ஆ அதே மாதிரி அவர் போய் போயிட்டு தான் வந்தார் ஷூட்டிங்காக. ஷூட்டிங் காசுலாம் கொண்டு வந்து இங்கே இறக்க போகிறாரு. ஆமாம். சரி அதான் இவர் முதல்ல அரிசி பருப்பு தண்ணி இது கொடுக்குறது தான் வராரு.
அதெல்லாம் இல்லை, தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி தாக அடிக்குது, தாக அடித்தேன் தண்ணி குடித்தோன்னே பா அவன் பேட்பாத்தில் பார்த்துன்னு பாய் தலகாணி பாய் தலகாணி சாப்பாடு சாப்பாடு அவங்களுக்கு போடு பஸ்ஸு அதுதான் முக்கியம். வீடு கட்டி கொடுப்பார், 10 வருஷம் வீடு கட்டி கொடுப்பாரு பாருங்க. ஓலை கொட்டாவே கட்டி கொடுப்பாங்க. ஓலை கொட்டை ஓலை கொட்டா ஓலை கொட்டா புரியல சிவா. ஓலை கொட்டைனா இந்த சின்ன சின்ன வீடு ஓலை கொட்டா இல்லை சிவா, ஹவுசிங் போர்டு மாதிரி கட்டி ஊத்துருவாரு. இப்போ ஓலை கொட்டா கட்டி கொடுத்தாருன்னா அடுத்த புயலுக்கு எல்லாம் தூக்கிட்டு போயிடும். ஹவுசிங் போர்டு கட்டி ஊத்துருவாரு. ஹவுசிங் போர்டு கட்டி கொடுத்தா எத்தனை எல்லாத்துக்குமே மொட்டை மாடி வச்சு எத்தனை வீடு எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு ஹவுசிங் போர்டு கட்டி கொடுப்பாரு என் தளபதி. ஏன் இந்த அரசியல் நடக்கிறப்ப இவங்களெல்லாம் ஹவுசிங் போர்டு மாதிரி கட்டி கொடுக்க முடியல? யார் இப்போ இருக்க ஆட்சியாளர்? அது தெரிலப்பா. நீங்கள் சொல்கிறீங்களா தளபதியால் கட்ட முடியும் வரவருக்கு? அவர் கட்டுவார்ப்பா, அவர் பணம் இருந்தோ இல்லையோ அவர் கட்டுவார். ஏன் அவர் இன்ஜினியர் கொத்தனாராக வேலை செஞ்சாரா? இதெல்லாம் கிண்டல் ஏற்ற மாதிரி பண்ணுறியோ, டென்ஷன் ஆயிடுவேன். வீடு பிரச்சனை பேர் என்ன? தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் கொடுங்க, அட்டன் பண்ணுங்க. ஈயா இல்லை பத்தி எனக்கு தெரியும்.